ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ. நான் உங்கள் வினோத். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காஃபி ரைட் இல்லாமல் அடுத்தவங்களோட மூவியை காஃபி ரைட் வராமல் நம்ம சேனலில் எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது. சிம்பிள் க்வெஸ்சன் தான், சிம்பிள் கேள்வி தான். இதுக்கு என்ன விட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி ரைட் வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணவே கூடாது. ஃபஸ்ட்டு யூடியூப் ஆரம்பித்த புதுசில் பார்த்தீங்கன்னா, காஃபி ரைட் வீடியோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நாம் எந்த அளவுக்கு ஃப்ராடு தானம் பண்ணி யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ, அந்த அளவுக்கு என்ன ஆச்சுன்னா, யூடியூப்பும் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. அதனால் நம்ம என்ன தான் எடிட்டிங் பண்ணி, என்ன தான் வந்து எல்லாமே மேஜிக் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணாலும், அதாவது அடுத்தவங்களோட வீடியோவை, அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து காஃபி ரைட் கிளைம் வந்து வரும். தப்பிக்கலாம், ஒரு நாள் தப்பிக்கலாம், ரெண்டு நாள் தப்பிக்கலாம், மூணு நாள் தப்பிக்கலாம், பர்மனெண்ட்டாக நம்மளால் வந்து தப்பிக்க முடியாது. காஃபி ரைட் வீடியோ போட்டவங்களுக்கு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, காஃபி ரைட் வீடியோ போட்டிங்கன்னா என்றைக்குமே ஆபத்து. நம்ம வீடியோவுக்கு தேவை, ஒரு பட்சத்தில் நமக்கு தேவை அப்படின்னா, அப்போது அந்த இடத்துல வந்து சின்னதாக எடிட்டிங் பண்ணி நம்ம காஃபி ரைட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்குமே பார்த்திங்கன்னா காஃபி ரைட் கிளைம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? அதுவும் 100% வந்து நம்மளால் வந்து காஃபி ரைட் கிளைம் வராது, காஃபி ரைட் ஸ்ட்ரைக் வராது அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. எப்போ எப்படி வேணாலும் வரும். முடிஞ்ச அளவுக்கு, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காஃபி ரைட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல சேனல் வந்து ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அநியாயமாக சேனலை வந்து இழக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் காஃபி ரைட் அந்த கண்டென்ட்டை வந்து மைண்ட்லேருந்து தூக்கிடுங்க. எது எப்படியோ நம்மளோட ஓன் கண்டென்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன எடிட்டிங்கை வந்து நான் சொல்கிறேன். அது மூலிமா நீங்கள் வந்து சின்ன சின்ன மியூசிக்கு, சின்ன சின்ன வீடியோஸு, அதாவது வந்து சின்ன சின்ன வீடியோஸ்னால், நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிற படத்தை எடுத்து எப்படிலாம் எடிட் பண்ணி அப்படிலாம் நம்மளால் போட முடியாது. போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரைக் வரும், கிளைம் வராது, ஸ்ட்ரைக் வரும். அதே மாதிரி நாடகத்தை பற்றி, நாடக சீரியலை பற்றி எதுவுமே எடுத்து போடக்கூடாது. இமேஜ் போட்டால் கூட ஸ்ட்ரைக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பழைய மூவி, ஓல்டு மூவி, ஓல்டு சாங்ஸு, ஓல்டு இமேஜஸ்ஸு, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாமே வந்து கிளைம் வரும். அந்த கிளைம் வராமல் தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சின்ன சின்ன எடிட்டிங் வந்து சொல்ல போகிறோம். வாங்க அந்த எடிட்டிங் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கேன் மாஸ் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன் மாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, என்னுடைய யூடியூப் வினோ சேனலில் கேன் மாஸ்டரை பற்றி ஃபுல் டியூட்டோரியல் வந்து சொல்லியிருக்கேன். ஏ டு இசட் வரைக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய யூடியூப் வினோ சேனல் வந்து செக் பண்ணி பாருங்கள். கேன் மாஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும், ஓகேவா? இப்போ கேன் மாஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு 16:9 வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இது போல் வந்து ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஒரு அனிமேஷன் வீடியோ வந்து ஃபஸ்ட் நம்ம வந்து கொண்டு வந்துடலாம். அதாவது யூடியூப்பில் போய்ட்டு நோ காஃபி ரைட் வீடியோ அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து கிடைக்கும். அதில் ஏதாவது ஒரு வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டவுன்லோட் பண்ண ஒரு சின்ன வீடியோ வந்து நான் கொண்டு வந்துடுறேன். இப்போது ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வீடியோ. இந்த அனிமேஷன் வீடியோ ஒரு டெம்ப்ளேட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்துக்கலாம். அனிமேஷன் வீடியோ வந்து கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோ அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மீடியாவுன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்த வீடியோ உங்களோட காஃபி ரைட் வீடியோ இருக்குல்லையா, அந்த காஃபி ரைட் வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு காஃபி ரைட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது போல் வந்து காஃபி ரைட் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ வந்து அப்படியே ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து நம்ம செட் பண்ணி அப்படியே வந்து எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக காஃபி ரைட் ஸ்ட்ரைக்கு இல்லை காஃபி ரைட் கிளைம் வந்து வந்தே தீரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே வந்து எதுவுமே ஜூம் எதுவுமே பண்ணாதீங்க. கையிலே நம்ம வந்து அந்த கோடு மாதிரி இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஜூம் பண்ணோம் அப்படின்னா அப்படியே வந்து ஜூம் ஆகும். நம்ம அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அளவுக்கு வந்து ஒரு மூலையை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மூலையை வந்து செட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மூலையிலையும் வந்து செட் பண்ணலாம், இல்லை இந்த மூலையிலையும் செட் பண்ணலாம். இது ஏதாவது ஒரு 4 மூலையில் ஏதாவது ஒரு மூலையில் வந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. நிறைய WWE தான் இந்த மாதிரி வீடியோ வந்து போடுவாங்க. இங்கே சைடில் உங்களுடைய சப்ஸ்கிரைபர் பட்டனு என்ன எழுதணுமோ அதெல்லாம் வந்து இங்கே எழுதிக்கலாம். இங்கே டெக்ஸ்ட்னு இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லேயர் இருக்குல்ல, லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டெக்ஸ் இருக்கும். டெக்ஸில் நம்ம என்னென்ன இங்கே எழுதணுமோ அதெல்லாம் வந்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இதே அப்படியே வந்து ஃபுல் வீடியோ நம்ம அப்படியே எடுத்து போட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி மூலையாக செட் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ணோன்னா அப்பயும் வந்து விஷுவல் எஃபெக்ட் அப்படின்னு வந்து ஒரு காஃபி ரைட் கிளைம் வந்து நமக்கு வரும். இப்போ இதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதை எப்படி வந்து சின்னதாக வந்து எடிட்டிங் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே வந்து கையிலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. சின்னதா அப்படியே ஜூம் பண்ணீங்கன்னா அப்படியே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போனா, இது வரைக்கும் வந்து 1 செகண்ட் இந்த லென்த் வரைக்கும் அந்த கோடு பாத்தீங்களா, கீழே ரெட் கலர் கோடு இருக்குல்ல, அது வரைக்கும் வந்து 1 செகண்ட்
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து 3 செகண்ட்ல இருக்கு. இப்போ 3 செகண்ட்ல என்ன பண்ணுன்னா சின்னதாக வந்து அந்த கீழே கொண்டு வந்தோம்ல அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க மேல சிஸ்டர் சிம்பிள் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல லாஸ்ட் 3வது ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சின்னதா நமக்கு வந்து ஒரு கட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ மேல வந்து டிக் மார்க் கொடுத்துடலாம். மறுபடியும் என்ன செய்றீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல 1 செகண்டுக்கும் கம்மியா தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செகண்ட் வீடியோ அதே மாதிரி சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா அதே மாதிரி 3வது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சின்னதா நடுவில் பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு கட்டு துண்டா நமக்கு வந்து ஒரு பிட்டு மாதிரி அந்த வீடியோ இருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா சின்னதா அதை விட சின்னதா வச்சுக்கலாம், இல்ல அதை விட கொஞ்சம் லென்த்தா கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி சிசர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. 3வது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா, இப்போ இந்த 2 துண்டு இருக்கு இல்லையா, இந்த 2 துண்டை என்ன பண்றீங்க அப்படின்னா எதுவுமே பண்ணாதீங்க. உங்க லாஸ்ட்ல இருக்க அந்த அதாவது 3வது துண்டு, ஃபர்ஸ்ட் 1 துண்டு இருக்கு, செகண்ட் சின்னது, 3வது சின்னது துண்டு இருக்குல்ல, இப்போ 3வது அந்த சின்னதா இருக்க பிட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட்ல வர வச்சுட்டு. இப்போ இந்த சின்னதா பிட் இருக்குல்ல அதை வந்து கொண்டு போய் இந்த லாஸ்ட்ல வச்சிருங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விசுவல் எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்காது, யூடியூப வந்து நம்ம வந்து ஏமாத்துறோம். ஓகேவா, இப்போ இது போல செட் பண்ணாதால என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற 1 செகண்டுக்கும் குறைவான வீடியோ இந்த செகண்ட் இந்த முன்னாடி வந்துடும். இந்த செகண்ட்ல இருக்க வீடியோ பாத்தீங்கன்னா அந்த அடுத்த செகண்டுக்கு போயிடும். அதாவது அந்த 1 செகண்டுக்கும் குறைவான ஒரு பிட்டை வந்து நம்ம வந்து கொஞ்சம் போல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதை அதை பிளே பண்ணி பார்க்க சொல்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒண்ணுமே தெரியாது, ஃபாஸ்டா போயிடும். அந்த 1 செகண்டுக்கும் கம்மியா இருக்க ஒரு பிட்டு எப்படி இருக்கும் அந்த அது வந்து ஃபாஸ்டா போயிடும். இது போல நம்ம வந்து அங்கங்க வந்து ஒரு 5 செகண்டுக்கு 6 செகண்டுக்கு நம்ம என்ன செய்யணும்னா சின்னதா ஒரு சின்ன இதை வந்து இந்த மாதிரி வந்து பிட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த விஷுவல் எஃபெக்ட்ல இருந்து நம்ம வந்து தப்பிக்கலாம். ஆனா கன்ஃபார்மா வந்து சொல்ல முடியாது, எப்போ எப்படி நடக்கும்னு வந்து சொல்ல முடியாது. அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றவங்க, நீங்க வந்து ஒரு சேனல் ரன் பண்றீங்க அப்படின்னா இதை வந்து மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். நம்ம வீடியோக்கு தேவைன்னா மட்டும்தான் நம்ம வந்து இது போல வந்து சின்னதா எடிட்டிங் பண்ணி நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு முறை வீடியோ வந்து காபிரைட் வீடியோ வந்து அப்லோட் பண்றது. ஓகேவா, இதுக்கு அடுத்தது என்னன்னா ஆடியோன்னு ஒண்ணு இருக்கும், இது வந்து விஷுவல் எஃபெக்ட வந்து தப்பிக்கிறதுக்கு. ஓகேவா, இதுல வந்து ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆடியோ வந்து நமக்கு வந்து கிளைம் வரும், ஸ்ட்ரைக்கும் வரும். அந்த ஆடியோ வந்து நம்ம வந்து எப்படி வந்து காபிரைட் இல்லாம வந்து தப்பிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோலயே பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ இருக்கும் கம்பல்சரி, அந்த ஆடியோக்கும் பாத்தீங்கன்னா தனியா வந்து ஒரு காபிரைட் ஸ்ட்ரைக்கு அதாவது காபிரைட் கிளைம் வந்து வரும். விஷுவல் எஃபெக்ட்ல இருந்து நம்ம தப்பிச்சிருவோம், ஆனா நம்ம வந்து ஆடியோக்கு மாட்டிப்போம். ஆடியோல நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு ஆடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஆடியோன்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல காபிரைட் நோ காபிரைட் ஆடியோ அப்படின்னு ஒன்று இருக்கும். நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா நோ காபிரைட் மியூசிக் வந்து நிறைய கிடைக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு மியூசிக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இதுல இந்த அதாவது இந்த வீடியோக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு மியூசிக் நமக்கு வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும். யூடியூப்ல நீங்க வந்து தேடினீங்க அப்படின்னா கிடைக்கும், அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ அந்த மியூசிக் வந்து நம்ம பிளஸ் சிம்பிள் கொடுத்துடலாம். கீழே பாத்தீங்கன்னா நான் ஒரு பிளஸ் சிம்பிள் அதாவது மியூசிக் வந்து வந்துச்சு, அந்த பிளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணனே கீழே அந்த மியூசிக் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஆட் ஆயிட்டேனே இப்போ அப்படியே நம்ம பிளே பண்ணி பார்த்தோன்னா 2 மியூசிக் இந்த வீடியோல இருக்கிற ஆடியோவும் நமக்கு கேட்கும், இந்த மியூசிக்கும் வந்து நமக்கு கேட்கும், அதனால ஒரே கொலாபரேஷனா இருக்கும். இப்போ இந்த ஆடியோவை என்ன பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் போல வந்து வால்யூமை வந்து கம்மி பண்ணிக்குவேன். இப்போ பாத்தீங்கன்னா 100 இருக்கா, 100ல இந்த வால்யூம் வந்து கேட்கணும், ஆனா வந்து மெயினா வந்து அந்த வீடியோல இருக்கிற ஆடியோ தான் நமக்கு வந்து கேட்கணும். ஓகேவா, அந்த அளவுக்கு ஒரு 13-14 நீங்க வந்து பிளே பண்ணிட்டு நீங்க ஹெட்போன் வச்சு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் சாதா நம்ம வந்து கேட்கற வீடியோக்கும் இந்த ஆடியோ வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம கேட்கற ஆடியோக்கும் வந்து வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து யூடியூப்புக்கு என்ன ஆகும்னா புதுசா ஒரு ஆடியோ மாதிரி இது இருக்கும், அதனால கிளைம் வராது. முக்கால்வாசி வந்து இந்த மாதிரி ஆடியோக்கு வந்து கிளைம் வந்து வராது, புதுசா வந்து ஒரு மியூசிக்கை வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஓகேவா, இது ஒரு மியூசிக்கை வந்து ஆட் பண்ணாம காபிரைட் வீடியோ வந்து நம்மளால அப்லோட் பண்ண முடியாதா கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து முடியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏதாவது ஒரு வீடியோ ஆடியோவை வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா கொஞ்சம் போல இது போல வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஆடியோ கொண்டு வந்து அந்த வீடியோட வால்யூமை வந்து கம்மி பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து சேர்ந்து கேட்கறதால அந்த கண்டென்ட் வந்து மாறிடும், புதுசா ஒரு கண்டென்ட் நம்ம வந்து உருவாக்குன மாதிரி இருக்கும், ஃப்ரெஷ் வீடியோ மாதிரி இருக்கும்.
ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்முலாவை வந்து யூஸ் பண்ணுங்க. இதை வந்து நம்ம 5 செகண்ட் கட் பண்ணோம், 10 செகண்ட் கட் பண்ணோம், எடிட்டிங் பண்ணோம் அப்படின்னு வந்து எந்த அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஒரு இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அந்த அதை பார்த்துக்கோங்க. ஆடியோவும் வந்து கரெக்டாக இருக்கணும், அதே டைமில் வந்து இந்த ஆடியோவும் வந்து அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து காஃபி ரைட் கிளைம் வந்து வராது. ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு. இது இந்த ஆடியோலையும் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து சின்னதாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவுக்கு எப்படி பண்ணோமோ அதே ஃபார்முலாவில் இந்த ஆடியோக்கும் வந்து பண்ணலாம். பார்த்தீங்களா, ஆடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிசர் ஆப்ஷன் வரும். இந்த சிசர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோவுக்கு எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்மளால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அது மாதிரியும் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்படி தான் நம்ம வந்து காஃபி ரைட் வீடியோவை வந்து அப்லோட் பண்ண முடியும். வேறு எந்த முறையில் நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு நம்ம காஃபி ரைட் வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து நமக்கு வந்து கிளைம் அண்ட் ஸ்ட்ரைக் வந்து வரும். ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுலேயே அந்த மாதிரி சின்ன சின்ன கட்டு சொன்னல அது போல் வந்து பண்ணால் கொஞ்சம் போல் நம்ம தப்பிக்கலாமே தவிர பர்மனண்ட்டாக வந்து தப்பிக்க முடியாது. என்னைக்காக இருந்தாலும் யூடியூப் வந்து கண்டுபிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரைக் வந்துடும். அதுவும் இல்லாமல் நான் அந்த யூடியூப் அந்த வீடியோவுக்கு சொந்தக்காரர் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க காஃபி ரைட் வீடியோ போடுறது. அப்படி நம்ம வீடியோவுக்கு தேவைப்பட்டால் இது போல் வந்து சின்ன எடிட்டிங் பண்ணி உங்கள் சேனலில் நீங்கள் வந்து வீடியோவோ ஆடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்துடும். இதை வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. குவாலிட்டி என்ன செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கெயின் மாஸ்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிலன்னா நம்ம என்னுடைய யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த சேனலை A to Z தெரியும் காஃபி எப்படி வந்து கெயின் மாஸ்டர் யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.